பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச தங்கலான் படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துல இருந்து கடைசியா கொடுத்த அபிஷியல் அப்டேட் என்னன்னா, ஆக்டர் சியான் விக்ரமும் மாளவிகா மகனனும் இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ணாங்க. தென் ஏப்ரல்ல படம் ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணாங்க. ஆனா எலெக்ஷன் காரணமா படத்தை போஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சோசியல் மீடியால சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. துருவ நட்சத்திரம் படம் மாதிரியே தங்கலான் படத்துக்கும் ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கு. அதை கிளியர் பண்ண மட்டும்தான் தங்கலான் படமும் ரிலீஸ் ஆகும் சொல்லி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல பா ரஞ்சித் இந்த படம் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையுமே கொடுத்திருக்காரு. படத்தோட ஃபுல் ஒர்க்கையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், படமும் நல்லா வந்திருக்கு, மக்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். தங்கலான் படத்தை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்தது, அது எல்லாமே ஃபேக் தான். கூடிய சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ண போறோம், எலெக்ஷன் டேட் காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டைரக்டர் பா ரஞ்சித் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ எலெக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பா தங்கலான் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ அடுத்ததா சியான் விக்ரம் சித்தா படத்தை எடுத்த எஸ் அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் 62 படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல்ல தொடங்க பிளான் பண்ணிருக்காங்க. எஸ் ஜே சூர்யா, மலையாள ஆக்டர் சூராஜ் இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. தேனி ஈஸ்வர் இந்த படத்துக்கு டிஓபி பண்ண போறாரு.